குலசாமியோட பிடியை யாருக்கு கொடுக்கக்கூடாது பிடினா என்னங்க பிடிமானம் குலதெய்வத்தோட பிடிமானத்தை கொடுத்துட்டாங்கப்பா அதாப்பா நம்ம சாமி மாறி நிற்கிது நம்ம சாமி பேச மாட்டுதப்பா அந்த சாமி ஆடி மேலே அந்த சாமி வர மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிவில் இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய பதிவு யாரெல்லாம் குலதெய்வத்தின் மேலே பேரெண்டு கொண்டு நேசிக்கிறவங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த பதிவு ரொம்ப உதவிகரமாக இருக்கணும் குலசாமி எப்படி குல மக்களை பாதுகாக்குதோ அதே மாதிரி குல தெய்வத்தை குலதெய்வத்தை பாதுகாக்கணுங்க குலதெய்வத்தை பாதுகாக்கணும் குலதெய்வம் வந்து குல மக்களை எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்கு ஏற்படுற நல்லது கெட்டது தீவினை எல்லாத்தையும் எப்படி எதிர்த்து நின்று சண்டையிட்டு நம்மளை காத்து நிற்கிதோ அந்த குலதெய்வத்தை வலு சேர்க்கிறதுக்கு அந்த குலதெய்வத்துக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கணும் குல மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் முதல்ல பிடினா என்ன குலதெய்வ பிடினா அந்த தெய்வங்களோட ஆயுதங்கள் ஆபரணங்கள் அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏன் பிடினா சரிங்க பிடி குலசாமியோட பிடிங்க ஆயுதம் ஆபரணம் அந்த குலசாமியோட சம்பந்தப்பட்ட பொருளுங்க அதை கொடுத்துட்டா அந்த சாமி மாறிடுமா அப்படின்னு கேட்கலாம் அதாவது ஒரே ஒரு விஷயந்தேன் குலதெய்வத்தோட பிடி அப்படிங்கிறது அந்த குலதெய்வத்தை அந்த பிடியில் நாம் உணர முடியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு குலசாமியோட அருவா இருக்குது அப்படின்னா அந்த அருவாலில் அந்த சாமி பேசும் சரிங்க அந்த குலதெய்வத்தோட அருவா அந்த குலதெய்வத்தோட அந்த ஆயுதம் அந்த ஆபரணங்கள் இதெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா பிடி நான் இருக்கேன் ஏன் குல மக்கள் இருக்காங்க நான் போய் அந்த பிடியை எடுத்து எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னுடைய தெய்வத்தை சரியாக நான் புரிஞ்சுக்காமல் என் தெய்வ சக்தியை நான் உணராமல் என் தெய்வத்தை நான் மதிக்காமல் நான் போய் வேறு ஏதாவது ஒரு தவறான செயலில் நான் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய குலம் அதில் பாதாளத்துக்கு போயிடும் என்னுடைய குலம் மட்டும் இல்லை குலதெய்வத்தோட கோப குறிக்கி அந்த கும்பே ஆளாக்கப்படும் சரிங்க அப்பேற்பட்ட அந்த குல மக்கள் எப்படி அந்த குலதெய்வங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா குலசாமியோட ஆயுதங்களை ஆபரணங்களை ஆடைகளை கற்சிலைகளை இருப்பிடங்களை பாதுகாக்கணும் என்னப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம் அது எதுக்கு நம்ம போகும்போது அவனை சுத்தம் பண்ணி சாமி போட்டுக்கிறோம்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு ஒரு குலதெய்வ எல்லை இருக்குது அப்படின்னா அது ஒரு வீடு நம்ம வீட்டில் எப்படி நாம் சுற்றி அறைகள் கட்டி அது கதவு போட்டு அதுக்கு பூட்டு போட்டு எப்படி நம்ம பாதுகாப்பாக நம்ம வீடை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி குலதெய்வ எல்லையை நாம் பாதுகாக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க குலதெய்வத்தோட பிடியை கொடுத்து அந்த கும்பேவும் குலதெய்வத்தை உணராமையே அந்த குலதெய்வத்தை அந்த குலதெய்வ சக்தி யாருக்கிட்டையும் கிடைக்காமையே அந்த குலதெய்வம் அந்த வீழ்ச்சிக்கு உள்ளானது நிறைய இடத்துல நடந்துருக்குங்க அதனால் சொல்கிறேன் குலசாமியோட பிடி அப்படிங்கிறது அந்த குலதெய்வ உயிருக்கு சமமானது இல்லைங்க வேறு யாராவது உள்ளே பூந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படி எடுத்துகிட்டு போனால் அந்த சாமி அவங்களை எடுத்தவங்களை இல்லாமல் ஆய்க்கிறான் அப்படி போனாலும் அந்த சாமியெல்லாம் பேசிடாது அந்த பிடியில் அந்த தெய்வம் போய் அவங்க போடுற அந்த இதுக்கெல்லாம் அந்த 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 அதுக்கு அதை வசப்பற்றாது எப்போது தாம் பிள்ளைகளே ஒரு ஆள் இல்லை ரெண்டாள் இல்லை எப்போது தாம் பிள்ளைகளை பெருவாரியான பிள்ளைய சேர்ந்து பிடியை கொடுத்து இந்த சாமியே அப்படி என்னைய நம்பாமல் ஒரு சில செயலில் செய்கிறாங்களோ அந்த நேரத்தில் அந்த சாமி அதுக்கு கட்டுப்பட்டுரும் அப்போ அப்படி கட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் அந்த குல மக்களால் அந்த சாமியை உணரவே முடியாது பல ஜென்மங்கள் கூட ஆகும் குலதெய்வம்ங்கிறது சாதாரணது சாதாரணமானது அல்ல முதல்ல புரிஞ்சுக்கிறோம் ஏதோ நம்ம போகிறோம் சாமியை கும்பிட்றோம் நம்ம போய் ஒரு பொங்கலை வைக்கிறோம் ஆடுறோம் வர்றோங்கிறத நீங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க குல தெய்வம்ங்கிறது அந்த சக்திங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா என் கும்பல ஆயிரம் பேர் இருக்காங்க என் சொந்த வந்த என் பங்காளி எல்லாம் ஐநூறு பேர் முந்நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த முந்நூறு பேருக்கும் பொதுவானது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த முந்நூறு பேரையும் அடிக்கும் முந்நூறு பேர் அந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கணும் அதனால் குலசாமியோட பிடி அதாவது ஒரு சில எல்லைகள்லாம் எப்படி சொல்லி வேணும்னே போய் செய்கிறாங்கன்னா அதில் பேசாதுங்க இப்போ நான் இருக்கேன் நான் வேணும்னே செய்கிறேன் அப்படின்னு போய் என் குலசாமியோட பிடி எடுத்து நான் போய் மற்ற பக்கம் கொடுத்துட்டா என்னை என்னை அட்டி திருப்பி அந்த இடத்துல கால் மாடு தலை மாடு வாங்கிறேன் நான் எந்திரிக்கவும் முடியாது நான் மூச்சு விட்டு பேசவும் முடியாது என்னை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுறேன் ஆனால் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னுடைய குலத்துக்கு உள்ளேயே வந்து எனக்கு அந்த தெய்வத்துக்கு சார்ந்த ஒரு சில எல்லாரும் சேர்ந்து ஆ மக்களே தனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்கிற அந்த பட்சத்தில் அந்த சாமி நம்மக்கிட்ட கோவப்பட்டு அந்த பக்கம் திசை மாறிடும் அந்த நிலைமை யாருக்கும் நடக்கக்கூடாது குலதெய்வத்தோட பிடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்ம நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க குலசாமி கோயிலில் போய் நல்லா நின்று உங்கள் சாமியை நீங்கள் அந்த ஆயுதம் இருக்கும் இருக்கும் அந்த கலரி விழாவில் பெட்டி தூக்கி வருவீங்க சாமி ஆடி வருவீங்க அதெல்லாம் சாதாரணமானதல்ல தன்னுடைய உயிருக்கு சமமாக அதை பாதுகாக்கணுங்க பாதுகாக்கணும் இப்போ சாமி ஆடி வரும்போது அந்த இடத்துல ஏன் அந்த முக்குக்கு முக்குக்கு ஒரு எலுமிச்சங்கனி அந்தந்த காவை கொடுத்து ஏன் அந்த அந்த இடத்துல அந்த தெய்வத்தை அந்த இடத்துல கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது போன்ற அந்த தெய்வங்களோட சக்திகளை ஈர்க்கிற அந்த தீய இருந்து காக்குறதுக்கு தான் அத்தனை பண்ணுறாங்க அப்போ அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது தான் குலதெய்வத்தோட அந்த பிடி அந்த குலதெய்வத்தோட ஆயுதங்கள் ஆபரணங்கள் ஆடைகள் கச்சிலைகள் விக்கிரகங்கள் அந்த தெய்வம் சார்ந்த அனைத்து பொருட்களும் ஒவ்வொரு கும்பல இருக்க ஒவ்வொரு குலமக்களோட மக்களோட உயிருக்கு சமமாக குலசாமியோட ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் ஆடைகளையும் பாதுகாக்கணும் இல்லைங்க அது எங்களை மீறி தொலையுதுங்க அப்படின்னா தெய்வம் பார்த்துக்கிட்டு விட்டுருங்க அதாவதுங்க சத்தியத்தின் பக்கம் நிற்கிறவன் சத்தியத்தின் பக்கம் நான் என் சாமிக்கு நான் உயிராக நிற்கிறேன்ப்பா என் சாமி என்னை பாதுகாக்கிற மாதிரி என் சாமிக்கு நான் பாதுகாக்கப்பாட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறவங்கள தெய்வம் இதயத்துக்கு நெருக்கமாக வைக்கும் இல்லை இது வந்து நான் வேணுமனே வந்து இதை வந்து நான் சாக்கணும் நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல எல்லாரும் அழியணும்னு நினைக்கிறவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுறோம் அதனால் சொல்கிறேன் உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லத்தை நீங்கள் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் உங்கள் உயிருக்கு நெருக்கமாக நீங்கள் அதை போற்றி வணங்கணும் சாமியை வந்தோம்னு இல்லை என்ன ஏது எங்கே இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு நாம் ஒவ்வொரு கேள்விகளை நாம் எழுப்பணும் சரியா இருக்கா சேதாரமாக இருக்கா இருப்பிடம் நல்லா இருக்கா யார் அபகரிக்கிறாங்களா யார் உள்ளே நுழைகிறாங்களா கோவிலுக்கு உள்ளே வர்றாங்களா வெளியே போகிறாங்களா பொருள் என்ன காணா போகுதுன்னு ஒவ்வொன்றையும் அலா ஆற அலசி அதை சரி பண்ணணும் பாதுகாவலனாக இருக்கணும் குலமக்கள் அப்போ தான் குலசாமி காலத்துக்கு நமக்கு மலவோல நம்ம நின்று காத்து வரும் அதனால குலதெய்வத்தோட பிடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலதெய்வத்தோட பிடி அந்த குலதெய்வம் மண்ணுக்கு சமம் அந்த எல்லையில் இருக்க அந்த தெய்வத்துக்கு சமம் அதை நாம் அதை அழகாக அதை நாம் புத்தி பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் மறுபடியும் சொல்கிறேன் குலதெய்வத்தை பிடிமானத்தை கொடுத்து எத்தனையோ தெய்வத்தை இழந்த சனங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரே ஒரு விஷயந்தேன் எப்படி சொல்கிறது அப்படின்னா எதுக்கும் தெய்வம் விட்டு நம்மளை விட்டு போயிடாது எப்போது என் மக்களே என்னையை மதிக்கலையோ என்னைய பராமரிக்கலையோ என்னைய பார்க்கலையோ என்னைய பாதுகாக்கலையோ இனியும் ஏன்டா இந்த எல்லையில் அந்த மக்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு வசம் மாறும் திசை மாறும் அந்த நிலைமைக்கு நம்ம குலதெய்வத்தை யாரும் கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம் நம்மளுடைய குலதெய்வங்களை நாம் பாதுகாக்கணும் பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் மடியில் நெருப்ப கட்டின மாதிரி தெய்வங்களை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்